மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதியில் மாநகராட்சிக்கு கட்டுமானங்களுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதியில் மாநகராட்சி சார்பில் உணவகங்கள் கட்டடங்கள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த பொழிலன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பிடம் நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். கண்மாயில் உணவகங்கள் கட்டுவது யாரை திருப்திப்படுத்துவதற்காக என கேள்வி எழுப்பிய நீதிபதி, உலகமயமாக்க மூச்சுவிடக்கூடாத இடமில்லாத சூழலில் கண்மாய்களில் ஆக்கிரமிப்பு செய்து உணவகங்கள் கட்டுவது ஏற்கத்தக்கது அல்ல என குறிப்பிட்டார். விசாரணையின் முடிவில் வண்டியூர் கண்மாய் பகுதியில் மாநகராட்சியின் கட்டுமானங்களுக்கு தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இது குறித்து மாநகராட்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர் தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.